நீங்க எங்க இங்க? காத்துக்கு ஏதுப்பா இடமும் திசையும். காத்துல மிதக்கிற சருகுக்கு திசை இல்ல. அதே மாதிரி காத்து என்ன அடிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கு. டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாவது கொண்டு விட்டுங்களா? நான் கேக்குறதெல்லாம் நீ கொடுத்துருவியா? எல்லாரும் உன்னை வீரன்னு சொல்றாங்களே, அத நீ நம்பிட்டியா? வீரன்னா யாருப்பா? கையில கத்திய வச்சுக்கிட்டு கண்ணில் பட்டவங்கெல்லாம் குத்திரவன் தான் வீரனா? கண்டவனை குத்திரவன் பேரு வெறும் கொலக்காரன். ஆனா கருணையோட நடக்கிறானே அவனுக்கு பேரு தான் வீரன். எவன்கிட்ட கத்தி இல்லையோ, எவன் கண்ணுல கண்ணீர் சிந்துதோ அவனுக்கு பேரு தான் வீரன். ஆமா, உசிர் எடுக்கிறவன் பேரு என்னப்பா? கொலகார. உசிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறவன் பேரு சாமி. சின்ன உசுரா இருந்தா செத்துடட்டுன்னு விட்டுறலாமா? உசுர்ல என்னங்க சின்னது பெருசுன்னு? அது உனக்கு புரியுது, உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஏன் புரியல? கூட இருக்கவங்களா புரியல? தனியா நிக்கிறியா? நான் தனியா நிக்கிறதுக்கு நீ சபிக்கப்பட்டவன் சாமி. நீ தனியா நிக்கிறேன்னு யாருப்பா சொன்னா? என்ன சுத்தி யாரும் நிக்கலன்னா அப்ப நான் தனியா நிக்கிறேன் தானே அர்த்தம்? சுத்தி நிக்கிறவங்க உன் கண்ணுல படலன்னா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்லா பாருப்பா, உன்னை சுத்தி உத்து பாரு. உன்னை யாரு காப்பாத்துறா? நீ யார காப்பாத்துற? புரியல. சின்ன குழந்தைதான், ஆனாலும் உன் மனசுக்குள்ள புகுந்துகிட்டு உன்னை அள வைக்கிறாள்ல. சுடர் பாப்பாவை பத்தியா பேசுறீங்க? உனக்கு அவ பிடிமானோ, அவளுக்கு நீ பிடிமானோ? ரெண்டு கையும் சேர்ந்து பறக்க வேண்டிய நேரம் இது. கூடவே நிக்கிறவங்களை பார்க்காம உன் கூட யாருமே இல்லைன்னு சொல்றிய, இது நியாயமா? என்ன சொல்றீங்க? குழந்தைய பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம், ஆனா உன்னை பார்த்தாதான் அந்த குழந்தைக்கு சந்தோஷம். ஏன்னு புரியுதா? இல்லைங்களே. நீ தண்ணிக்குள்ள முங்கி செத்துக்கிட்டு இருக்கேன்னு வையி, உன்னை காப்பாத்த ஒருத்தர் மரக்கட்டையை அனுப்பி வைக்கிறார். வெளியில வந்ததும் அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு போயிடுவியா? நீ எப்ப வெளியில வந்தன்னு உனக்கு தெரியும். உன்னை வெளியில கொண்டு வந்தது யாருன்னு தெரியும். மத்தவங்க சொல்றாங்கன்னு அந்த தெய்வத்தை கைவிட்டுற போறியா?